रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्मम् व्यामोहतः तदितराणि तृणायुमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापितायुतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रीकुलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरश्च महदा क्वयभट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्तान्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदंसी षटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्ड्रुम् तेन्कुरुहूरेन्ड्रुम् मरुविनियवन् पुरुणरेन्ड्रुम् मरुमरै हलन्दादिशैदान् अडीणये इप्पुळुजुम् सिन्धिया नेञ्जे तलिन्दे मरत्तालुम् वाजालुम् वन्कुरुहूर्वेणमिनत्तारयल्लादिरञ्जेन् धनत्तारमेदुम् குறைவிதேன் என்று சடகோகன் பாதங்கள் யாம் உடையபற்று ஏந்தவரும் கீர்த்திராமானி சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்தவரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராது உள்ளம்பர வாந்திகளும் சோரைவதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் என்ன முதல்தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இகத்தாய் இராமானுசன் மிக்க விரைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குருவேறுபோன் யாழேசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்ததாரக்ரமாது யாக்குர்வன் நிகமாந்தலக்கொணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाचार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतम् वरेण्यम् शतकोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारम् सठारिणामानमहम् प्रपद्ये ஒன்பதாம்பத்திலே ஏழாவது திருவாய்மொழி எங்கானலகங்கழிவாய் இறை தேர்ந்திங்கினிதமுறும் பறவைகளை ஆழ்வார் தூத்து விடுகிறார் இந்த பாசம் இந்த திருவாய் மொழியில அப்படியானால் ஆழ்வார் நாயிகா பாவத்தில் இருக்கார் அப்படியானால் ஆழ்வார் விஸ்லேஷத்திலே வியோக துக்கத்திலே ஆழ்வார் இருக்கார் அப்படின்னு தெரியுது இப்போ ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல பார்த்தோம்னா ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் வியோகத்திலே துக்கம் பகவத் சம்ஸ்லேஷ விஸ்லேஷ சுக துக்கைக போகிறாய்ன்னு வரும் அடிக்கடி பிள்ளான் வார்த்தைகள்ல அதாவது பகவானோட சேர்ந்திருப்பதே சம்ஸ்லேஷம் அதுவே சந்தோஷம் பகவானோட பிரிந்து இருப்பது தான் துக்கம் அப்படின்னு அந்த அந்த ஒரு பாவத்துல தான் ஆழ்வார் இருந்துட்டு இருக்கார் இப்போ இந்த இப்போ இது மாறி மாறி வந்துட்டு இருக்கு சில பாசனங்கள்ல பார்த்தா சம்சேஷத்துல ஆனந்தமா பேசுற திடீர்னு துக்கத்துல வந்து விசேஷத்துல ரொம்ப துக்கப்பட்டு இந்த மாதிரி தூது விடுதல் அப்படின்னு நாயிகா பாவத்துல இப்படியும் பேசிட்டு இருக்கார் இந்த மாதிரி மாதிரி பேசுறேன்னு தோணும் நமக்கு ஆனா வியாக்கியானங்கள்ல பார்த்தானா அழகா அதுக்கு சங்கதி சொல்றா சங்கத்தின சம்பந்தம் அந்த மாதிரிதான் இப்போ நமக்கு மேலோட்டமா பார்த்தா சந்தேகம் வருகிறது ஏன்னு கேட்டா இதுக்கு முன்னாடிதான் நாம உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமின்றி அப்படிங்கிறத ஆழ்வார் வந்து உண்மையிலேயே உருகி இருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா காலநீர் மேக தென்காட்கரை எண்ணப்பட்டு ஆளன்றே பட்டது என் ஆறு ஏற்பட்டது ஆறு ஏற்பட்டது எனது ஏற்பட்டது அப்படிங்கிறார் எனக்கு கிடைச்சது யாருக்கு கிடைக்கும் நான் பட்டபாடு யாருக்கு உண்டு அப்படிங்கிறார் நான் பட்டபாடு திருநாட்டில் உள்ளார்தான் பட்டாரோ அப்படின்னா ஏன்னு கேட்டான்னா இப்படி எம்பெருமான் கலந்து பரிமாறி இருக்கிறானே அப்படின்னு அதை நினைத்து அந்த சந்தோஷத்துல ஆழ்வார் இருந்தார் அப்படிங்கிறதா நம்ம பார்த்தோம் இப்போ மறுபடியும் விசலேஷத்தில் வந்திருக்கார் மறுபடியும் பிரிஞ்சு இருக்கிற இதில் வந்திருக்கார் இப்போ இந்த திருவாய் மொழியில இது எப்படி பொருத்தமாகும் அப்படின்னு கேள்வி மேலோட்டமாக நமக்கு வருது ஆனா வியாக்கியானங்கள் அழகா என்ன சொல்றா இந்த உருகுமால் இருக்கு இல்லையா அதை பார்த்தோம்னா அதுல ஒரு விஷயம் தெரியும் ஆழ்வார் பழைய நினைவிலே
முன்னாடி எம்பெருமான் இப்படியெல்லாம் எனக்கு அருள் செய்தருளினான் அப்படின்னு பண்டு கலந்து பரிமாறின பரிமாற்றத்தை நினைத்து இப்பொழுது பேசுகிறார் அப்படிங்கிறது. என்ன தெருவெல்லாம் காவி கமழ் திருக்காட்கரை மருவிய மாயந்தன் மாயம் நினைதுரே அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய மாயத்தை ஆச்சரியத்தை அவன் கலந்து பரிமாறின பரிமாற்றத்தை நினைந்து ஆழ்வார் திருப்தராகி பேசுறது. இப்ப நடக்கிறது இல்லை அது. அதான் பிள்ளானு சாதிக்கிற திருக்காட்கரே மருவிய மாயன் பண்டு என்னோடு கலந்து பரிமாறின பரிமாற்றங்களை நினைக்க நினைக்க பிரீத்தி அதிசயத்தாலே நன் நெஞ்சு அழிந்து அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். அதனாலே இது பழைய நினைவு தானே தவிர இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது கிடையாது. நம்மளே துக்கத்துல இருக்கும்பொழுது தின்னு பழைய நினைவு ஏதாவது சுக்கத்தை கொடுத்தோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த துக்கத்தை மறந்து அந்த சுக்கத்துல மனசால் நினைச்சுட்டு இருப்போம். ஆனா அது எவ்வளவு நாள் போகும்? கொஞ்ச நாள் தானே. உடனே மறுபடியும் துக்கம் வந்து ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுதானே இப்ப இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கறதானே இருக்கும். அந்த மாதிரியாக ஆழ்வார் வந்து அதுக்கு முன்னாடி நாம பார்த்தோம்னா உயிர்க்கது கால நின்று உண்மையான் இறந்தேற்கேன். அங்க சேவல்கள் கோழிகள் இன்னுயிர் சேவலும் நீரும் கூறிக்கொண்டு அப்படின்னு எம்பெருமானை விட்டு கண்ணனை விட்டு பிரிந்த நிலையிலே சேவல்களையும் கோழிகளையும் அவர் கோபித்துக் கொள்கிறார். நீங்கள் ஏன் கூவி கூவி என்னை இப்படி முடிக்கிறீர்கள்? என் வாழ்வை ஏன் முடிக்கும்படியாக இப்படி எல்லாம் பண்ணுகிறீர்கள்னு கேட்கிறான் இருக்கு. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலை. அதாவது ஆழ்வாரானவர் தன்னுடைய கிரகத்திலே தோட்டத்திலே போய் எம்பெருமானை பிரிந்த நிலையிலே அந்த தோட்டத்திலே போய் தோட்டத்திலே இருந்தாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் பார்த்தால் அங்கே இருக்கக்கூடிய இன்னுயிர் சேவலும் கோழிகளும் இதையெல்லாம் பார்த்து ஆழ்வாரானவர் ஏன் நீங்கள் கூவி கூவி என்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அப்படின்னு தான் இருக்கு அதுல. அதுதான் இப்போதைய நிலை. அதுக்கு நடுவுல எம்பெருமான் கலந்து பரிமாறின பரிமாற்றங்கள் பற்றின நினைவுக்கு வர முன்னாடி அப்படி எம்பெருமான் அருள் செய்ததை நினைத்து இப்படியெல்லாம் பெருமாறுவானோ ஒருவன் அப்படின்னு அவர் அதை நினைத்து திருப்தரா இருந்தார். அதாவது பிள்ளான்னு சொல்றார் இப்படி எம்பெருமானை பிரிந்த விசனத்தாலே முடிந்து முன்னாடி அதுல இன்னுயிர் சேவனம்ல கடைசியில பார்த்தோம்னா ஆழ்வார் முடிந்து விட்டார் அப்படின்னே வருது அதுல. ஏன்னா ஆழ்வார் முடிந்து போனார், முடிந்து போய் அப்புறம் என்று சொல்லிக்கொண்டு முடிந்தார் அப்படின்னு வருது. கடைசியில லோகத்துல எல்லாரும் நன்னா இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் போயிட்டார். தழைய நல்ல இன்பம் தலைப்பை இது தழைக்கவே அப்படின்னு சொல்லி ஆழ்வார் முடிந்து விட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு லப்த சஞ்சராய் அவன் மறுபடியும் கொஞ்சம் அப்படி தெளிந்தது. தெளிந்த உடனே அதாவது மூர்ச்சையாயிட்டார், அதை தான் முடிந்து விட்டார்ன்னு சொல்றது. எம்பெருமானை பிரிந்த விசனத்தினாலே துக்கத்தினாலே மூர்ச்சையாகி கிடக்கிறார். அதே கூட கொஞ்ச நாளை ஆன உடனே மறுபடியும் தெளிந்தது. தெளிந்த உடனேயே இந்த நினைவு வரல. உடனே அந்த திருக்காட்கரை என்னப்பன் அவன் நினைவு வந்தது. உடனே அவன் கலந்து பரிமாறின பரிமாற்றங்களை எல்லாம் நினைத்தா ஆனந்தப்பட்டார். அது முடிந்தது. இப்ப என்ன கேட்டால் மறுபடியும் பழைய நிலை தானே. அந்த நிலையில் ஆழ்வார் இருக்கார். இப்ப ஆழ்வார் தோட்டத்துல இருக்கார். அங்க தோட்டத்துல பட்சிகள்லாம் இருக்கு. அந்த பட்சிகளை எல்லாம் பார்த்து ஆழ்வார் தூது விடுகிறார் அப்படிங்கிறது வரும். இப்ப பிள்ளான் சாதிக்கிற வார்த்தை இந்த அப்பிராப்தி கர்ப்பமான குணானுசந்தான ஜனித பிரீத்தியானது மாறி அப்பிராப்தியம்சமே தலையெடுத்து அந்யாபதேசத்தாலே தூத பிரேஷணம் பண்ணுகிறார் அப்படின்னு சுருக்கமா சொல்லிட்டார். அதாவது முன்னாடி குணானுசந்தானத்தினாலே பிரீத்தின்னு வந்திருக்கு. திருக்காட்கிற எண்ணப்பனுடைய மாயங்களை எல்லாம் நினைத்து பிரீத்தி பட்டார். ஆனா அது அப்பிராப்தி கர்ப்பம்ன்றார். அப்பிராப்தியை உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு இல்ல, அப்பிராப்திக்குள்ள இது இருக்கு. அதாவது பகவானை அடையவில்லை அப்படிங்கிற விஷயம்தான் இருக்கு. அதை விட்டுட்டு வரல. இது பகவானை அடையவில்லைங்கிற விஷயம் இருக்கச்சியே மனசுக்குள்ள இந்த எண்ணம் இருந்திருக்கு. அப்ப அது முடிஞ்சு போச்சு. அது மாதிரி அப்பிராப்தி அம்சமே தலையெடுத்து இப்ப அந்த பழைய நிலையை வந்துருட்டு. அப்ப அதுதான் இப்ப தலையெடுத்தது, பகவானை அடையவில்லையேன்னு சொல்லிட்டு. அப்ப இவர் இருக்கிறது தோட்டம் தானே, அந்த தோட்டத்திலே இருந்து கொண்டு அங்க இருக்கிற பட்சிகளை எல்லாம் அந்யாபதேசத்தாலே தூத பிரேரணம் பண்ணி அந்யாபதேசம் அப்படின்னு கேட்டான்னா இவர் ஒரு எம்பெருமானை கலந்து பிரிந்தால் ஒரு பிராட்டின்னு சொல்ற மாதிரி ஒரு பிராட்டி பிராட்டியினுடைய நிலைமையிலே இருந்து கொண்டு பேசுகிறார். ஆக சாக்ஷாத் சுவாமி அழகா சொல்றார், இப்பிராட்டி எம்பெருமானுடைய அழகிலே ஈடுபட்டு அவனோடு சம்ஸ்லேஷித்து விஸ்லேஷித்தவளாய் விரக வியசினியாய் தன் ஆற்றமையாலே கிரகத்தில் நின்றும் உத்தியான பிரதேசத்திலே சென்று
அங்கே இருந்த சில பட்சிகளை கண்டவளாய் தன்னுடைய சகிகளும் தன்னோடு சமான துக்கைகளாகியால் அவர்கள் காரியக்ஷமர் அல்லாகையாலும் தான் வியசனாதிசயத்தாலே அறிவழிந்திருக்கையாலே தான் சொல்லுகிற வார்த்தை அவை அறியா என்று விவேகிக்க மாட்டாமையாலும் அவற்றை தூது போக பிரார்த்திக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டார். பட்சிகளை தூது அனுப்புறார். இதுல ரெண்டு கேள்வி வரும். என்ன கேட்டானா, ஏன் பட்சிகளை தூது அனுப்பணும், பக்கத்துல இருக்க தோழிகளை எல்லாம் தூது அனுப்பலாமே அப்படின்னா, அந்த தோழிகளுக்கும் இவளை போலவே துக்கம் இருக்கான். இவளுக்கு என்ன துக்கமோ அந்த துக்கம் தோழிகளுக்கும் இருக்கு. அதாவது இவளுக்கு இருக்கிற துக்கம் நாயகனை பிரிந்து இருக்கக்கூடிய துக்கம், அவர்களுடைய துக்கம் என்னன்னா இவருடைய துக்கமே அவர்களுக்கு துக்கமாக இருக்கு. அதனால சகிகளும் தன்னோடு சமான துக்கைகளாகையால் அவர்கள் காரியக்ஷமர் காரியக்ஷமர் அல்ல. அதனால அவர்கள்லாம் போக அனுப்புறது, அவளும் இவை போய் இவ இப்படி கஷ்டப்பட்டு இருந்தாலும் அதை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களான் அப்படினாலே அவர்களை தூத்து அனுப்ப முடியாது, தூத்து போகக்கூடிய நிலையிலே அவர்கள் இல்லை. சரி, அதற்காக பட்சிகளை தூத்து அனுப்பினால் பட்சிகள் தான் போகுமா பேசுமா? ஒரு காலத்துல பட்சிகளை தூத்து அனுப்புறதுன்னு உண்டு, பறவையுடைய காலில் இதை கட்டி விடுறதுன்னு. ஆனா இங்க பேச சொல்லுகிறார், அதெல்லாம் பேசுமா அப்படின்னு கேட்டா, தான் வியசனாதிசயத்தாலே அறிவழிந்திருக்கையாலே, இவளுக்கு ரொம்ப துக்கம் அதிகமாக இருக்கிறபடினால எது செய்யலாம் எது செய்ய வேண்டாங்கிறதெல்லாம் தெரியாது. அந்த மனசுக்குள்ள அந்த துக்கம்தான் முக்கியமாக இருக்கு. அதனால மேகத்தை தூது விடுகிறார் அப்படின்லாம் காவியங்களை பார்க்கணும் இல்லையா. அந்த மாதிரியாக இந்த பட்சிகள் பேச முடியாது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல், தான் சொல்ற வார்த்தையெல்லாம் பட்சிகளுக்கு புரியாது அப்படிங்கிறதெல்லாம் கூட மனசுல ஏறாமல் அந்த பட்சிகளை தூது விடுகிறார் அப்படின்னா, தன்னை பிரிவில் இத்தியாதியாலே விசலேஷத்தில் என்னை தரித்திருக்க ஒட்டாத சௌந்தரியத்தை உடையவன்கையாலே சுவாபதேசத்தில் அப்படின்னு இன்னொரு விஷயம் நான் ஆரம்பிக்கிறேன். இந்த திருவாய்மொழியில எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை பிரதாசமாக சொல்லுகிற பல இடத்துல சொல்ற. முதல் பாட்டுல கூட பார்த்தோம்னா, கொங்கார்பூன் துழாய்முடி என் குடக்கூத்தற்கு எந்தூதாய் அப்படின்னு வரும். அடுத்த ரெண்டாவது பாட்டுல அப்படியே மூணாவது பாட்டை பாட்டா, செக்கமல தளர் போலும் கண்கைகால் செங்கனிவாய் அப்படின்னு வரும். அப்போ எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை நிறைய சொல்ற. அதனால என்ன சொல்றேன்னு கேட்டனா, அவனுடைய சௌந்தரியம் அவனுடைய அழகு, அந்த அழகை காண்பித்து தானே என்னை வசப்படுத்தினான், வசப்படுத்தி விட்டு என்னை விட்டு பிரிந்து விட்டான். அப்போ பிரிந்து திருமூழிக்களம் அப்படிங்கிற திவ்ய தேசத்துல போயிட்டான். அந்த அழகை நான் பார்க்க கூடாதா? அந்த அழகை நான் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான், அதை பார்ப்பதற்கு எனக்கு அவன் அருள் செய்யக்கூடாதா அப்படின்னு அந்த சௌந்தரியத்தை பிரதானமாக வைத்து இங்கே தூது விடுகிறார். பட்சிகளை தூது விடும்போது நாலு திருவாய்மொழி இருக்கான், ஒவ்வொரு திருவாய்மொழியிலும் ஒன்னு ஒன்னு பிரதானமாக இருக்கும் அப்படின்னு இங்க சாதிக்கிறார். இங்க சாட்சா சுவாமி சாதிக்கிறார். அதாவது அஞ்சிரைய மடனாரையில் அபராத சகத்துவம் பற்றாசாகவும் வைகல் பூங்கடி வாயில் சேஷித்த சம்பந்தம் பற்றாசாகவும் பொன்னுலகாளீரினே ஆசிரியரோடு ஐக்கரசியம் தரிக்க மாட்டுவார்களோ என்று அறிவிக்கவே எம் பற்றாசாக தூது விடுகிறார் அப்படின்னு நாலு திருவாமொழி எடுத்திருக்கார். பறவைகளை தூது விடுகிறது, அதுல முதல்ல வந்து அஞ்சிரிய மடனாராய்னு முதல் பத்து இருக்கு. அஞ்சிரிய மடனாராய் அழியத்தாய் அப்படின்னு, அதுல அபராத சகத்துவம் அப்படின்னு, நான் என்ன தப்பு பண்ணேன், என்னுடைய அபராதத்தை பொறுத்து கொள்ளக்கூடாதா அப்படின்னு எம்பெருமான் கிட்ட அங்கே சொல்லுகிறார். அந்த பத்து பாட்டுல அதுதான் வரும். அருளாத நீர் அருளி அவராவி துவராமுன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாத அம்மா அருளாழி அம்மா ஆணை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமுமன் பிழைத்தோமே என் பிழைத்தால் திருவடியின் தகவனுக்கு என்ற ஒரு வாய்ச்சொல். என்ன தப்பு பண்ணிட்டாய்வோ? உங்களுடைய தயைக்கு பாத்திரமாகாதபடி அவள் என்ன தப்பு பண்ணிட்டாள்? அப்போ நீர் அருள வேண்டாமா? அப்போ இந்த மாதிரியாக உன்னுடைய தகவுக்கு அவர் விஷயமாக வேண்டாமா? விஷயமாகாதபடி என்ன தப்பு பண்ணிட்டார்? அவருடைய அபராதத்தை நீர் சகிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார். அதனால எம்பெருமானுடைய அபராத சகத்துவம், அபராதத்தை சகித்துக் கொள்வான் அப்படிங்கிறதை முன்னிட்டு கொண்டு அங்கே தூத்து விடுகிறார் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இரண்டாவது பார்த்தோம்னா, வைகள் பூங்கழிவாய்
வந்துமேயும் குறுகினங்காள் அப்படின்னு திருவன்வண்டூர் பாசுரம். இது வந்து ஆறாவது பத்துல நினைக்கிறேன். அப்ப வந்து கைகொள் சக்கரத்து என் கனிவாய் செய்கொள் சென்னலுயர் திருவன்வண்டூர் உரையும் கைகள் சக்கரத்து என் கனிவாய் பெருமானை கண்டு கைகள் கூப்பி சொல்லீர் வினையாட்டியேன் காதன்மையே அப்படின்னு தன்னுடைய காதன்மைனா காதல் தன்மை, தன்னுடைய ஆசை, தன்னுடைய சேஷித்த சம்பந்தம் அதை அவன் கிட்ட சொல்லுங்க. கைகள் சக்கரத்து என் கனிவாய் பெருமானை கண்டு கைகள் கூப்பி சொல்லீர் பாடம் பாதம் கை தொழுது பணிவீர் அப்படின்னு அந்த சேஷத்துவ சம்பந்தத்தை விடக்கூடாது. நான் சேஷன், அவன் சேஷி. அப்ப சேஷியா இருக்கணும் சேஷத்தை ஏற்றுக்கொள்ளுமா வேணாமா? அதனால எம்பெருமான் சேஷி அப்படின்னு அந்த சேஷித்துவ சம்பந்தம் இருக்கு இல்லையா, அதை பற்றாசாக பற்றி கொண்டு என்னை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்பதாக சேஷித்துவ சம்பந்தம் பற்றாசாக அவர் அங்கே தூது விடுகிறார். அதுக்கப்புறம் பொன்னுலகாளீரோன்னு அடுத்தது, பொன்னுலகாளீரோ புவனி முழுதாளீரோ அன்னலப்புள்ளிரங்காள் வினையாட்டியேன் நான் இறந்தேன். அங்கேயும் பட்சிகளை பிரார்த்திக்கிறார், பட்சிகளை தூது விடுகிறார் அப்படின்னு வருது. அங்க வந்து ஐக்கரசியம் பற்றாசாக அப்படிங்கிறார். ஐக்கரசியம்னா பகவான் என்ன பண்றான்னு கேட்டான்னா ஒரே ரசம், ஆசிரியர்களுக்கும் தனக்கும் ஒரே ஆனந்தம் இருக்கணும் பாக்குறான். நான் சேஷி, நீங்கள் எல்லாம் சேஷர்கள், அதனால எனக்கு இருக்கிற ஆனந்தத்தை காட்டிலும் அதுல கால் பங்குதான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையோ? அப்படி இல்லை, பகவானுக்கு என்ன பிரம்மா ஆனந்தம் உண்டோ அந்த ஆனந்தம் அப்படியே இவாளுக்கு உண்டு. பகவானுக்கு என்ன விபூதி உண்டோ அந்த விபூதி எல்லாம் இவாளும் பார்க்கலாம். பகவான் எப்படி விபூதி எல்லாம் சிருஷ்டிச்சு இதெல்லாம் பண்றானோ அதெல்லாம் இவர்களும் பார்த்து இவர்களும் அனுபவிக்கலாம். போகத்துல எந்த குறவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா உபய விபூதியும் நீங்க வச்சுக்கோங்க மாதிரி சொல்றான், உங்களுடையதான். நீங்க சிருஷ்டிக்கு வேணா சம்ஹாரம் பண்ண வேண்டாம், ஆனா நீங்க தாராளமா சஞ்சாரம் பண்ணுங்க, எந்த லோகம் வேணா எப்படி வேணா நீங்க போங்க, எல்லா இடமும் எம்பெருமானுடைய விபூதி அப்படிங்கறத நினைத்து நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்றான். இந்த விஷயத்தை வந்து உபநிஷத்தை சொல்றது அந்த அடிப்படையில் தான் இங்க ஆழ்வார் சொல்றார். பொன்னுலகாளீரோ பூனுமொழி தாளீரோன்னு அந்த பறவைகளை கூட்டு சொல்ற, பறவைகளே எம்பெருமானிடம் நீங்கள் போய் சொல்லுங்கள், என்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லுங்கள். எடுத்து சொன்னோடனே எம்பெருமான் வந்து என்னை கூட்டிக் கொள்வான். என் நிலைமையை உரைத்தே அப்படின்னு, என் நலங்கொண்ட பிராந்தனுக்கு என் நிலைமையை உரைத்தே, என்னுமே உரைத்தீர்களானால் எம்பெருமான் என்னை ஏற்றுக்கொள்ளான். அதற்கு பிறகு நான் உங்களுக்கு பரிசு தருகிறேன். என்ன பரிசுனா பொன்னுலகையை கொடுக்கிறேன், புவனி முழுதத்தையும் கொடுக்கிறேன். பொன்னுலகன்னு சீவிகொண்ட லோகத்தை கொடுக்குறேன், இல்ல லீலா விபூதி மொத்தத்தையும் உங்களுக்கு எழுதி கொடுக்கிறேன் அப்படின்னா. இது என்ன, நீ எப்படி எழுதி தர முடியும், அதெல்லாம் அவனுடையதானே அப்படின்னா, அவனுடையது என்றால் அது என்னுடையதுதான். ஏன்னா அதான் ஐக்கரசியம். எம்பெருமான் தன் அடியார்களுக்கு மொத்தத்தையும் உரிய, தனக்குரியதெல்லாம் அவர்களுக்கு உரியதாக எம்பெருமான் ஆக்குகிறான். ஒரே ரசமான ஆனந்தத்தை அளிக்கிறான் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதை பற்றாசாக வைத்துக் கொண்டு அங்கே தூது விட்டார் அப்படிங்கிறது அந்த பொன்னுலகாளியரோட பார்த்தோம். இப்படி பறவைகளை தூது விடும்போதும் கூட ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு எம்பெருமானுடைய ஒரு குணத்தை பற்றாசாக அதை பற்றி கொண்டு அதை பிரதானமாக வைத்துக் கொண்டு, அதனால அங்க இடத்துல சுவாமி தேசிங் சாதிக்கிறார். சீயா எத்த சுபூதி துவயம தக்கத்தையா மாசதேவம் சட்டாரிகி. அந்த திருவாமிக்கு சாமியே தன்னுடைய விபூதி துவயமும் தன்னுடைய பக்தர்களுக்கு, எம்பெருமான் தனக்குரியதெல்லாம் தன்னுடைய பக்தர்களுக்கும் சேஷமாக ஆக்குகிறான் அப்படின்னு இதை வந்து ஆழ்வான் ஸ்லோகத்தெல்லாம் கூட எல்லாமே நீ வந்து ஆசிதார்த்தம் சகர்த்த அப்படின்னு வரும். எல்லாம் பக்தர்களுக்காக தான் நீ ஆக்கி வச்சிருக்கிற. லோகத்தை சிருஷ்டிக்கிறான் எம்பெருமான்ங்கிறது இருக்கட்டும், ஆனா சிருஷ்டிச்சா அதை பக்தர்கள் எல்லாம் பார்த்து சீவகுணத்திற்கெல்லாம் எப்படி எல்லாம் சிருஷ்டிக்கிறான், எம்பெருமானுடைய ஆச்சரிய சிருஷ்டின்னு பார்த்து சந்தோஷப்படுவார்களாம். ஆக அந்த மாதிரி ரீதியில ஐக்கரசியம் அப்படிங்கிறதை பிரதமமாக வைத்து அங்கே தூது அனுப்பித்தார். இந்த திருவாய் மொழியிலே இப்பொழுது எங்கானலகங்கழிவாய் அப்படிங்கிற திருவாய் மொழியிலே எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை பிரதானமாக வைக்கிறார். அதையே பற்றாசாக, பற்றுன்னா அதையே பற்றி கொண்டு, அதே முக்கிய விஷயமாக வைத்துக் கொண்டு இப்ப தூது விடுகிறார். இங்க என்ன சொல்றேன்னா, எம்பெருமானே எப்படிப்பட்ட சௌந்தரியம் உனக்கு இருக்கு, நான் ஆசைப்படுறதெல்லாம் அந்த சௌந்தரியத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதா. அதை பார்க்க கூடாதா, உன்னை வந்து சேவிக்க கூடாதா, நீ சேவை தரக்கூடாதா, அந்த சௌந்தரியத்தை நான் பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்கிற. அதுக்காக தான் சௌந்தரியத்தை பிடித்து கொண்டோம். இப்படி இந்த நாலு திருவாய் மொழிகளுக்கு உள்ள அர்த்தங்கள், அர்த்த விசேஷங்களை அபராத சகத்வாச்ச விபோகோ சம்பந்த வைபவாத் ஐகரஷ்யாச்ச சௌந்தர்யாத் கடகான்யாச்ச தேமுனிகி என்று உரைகார சங்கிரகித்தருளினான்னு சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார். இப்படி இந்த ஆச்சரியமான ஒரு விஷயம் இது.
நாலு திருவாய்மொழியில இருக்கக்கூடிய நாலு விஷயம் இதை உரைக்காரர் சங்கிரகித்தருளினார் அப்படின்னு பன்னீராயிரப்படி உரைக்காரர் பன்னீராயிரப்படி வியாக்கியானம் பண்ணவர் அவர் இதை ஒரு ஸ்லோகமா வேற அழகா சாதிச்சிருக்கார் நாலு விஷயம் இதுல இருக்கு என்பதாக அப்படின்னு அவருடைய திருநாமத்தையும் சொல்லி இங்க வந்து சாட்சா சுவாமி இங்கே சாதிக்கிறார் இத அப்போ இத தூது விடுகும் தூது விடுகிறார் அப்படின்னு சொல்றபடியினாலே இந்த திருவாய்மொழிக்கு என்ன குணம் அப்படின்னா முதல்ல தூது விடுதல்னா என்ன என்ன குணம்னா எம்பெருமானுடைய எந்த குணத்தை இந்த திருவாய்மொழி சொல்லுகிறது அப்படின்னா இத்தால் இத்திருவாய்மொழிக்கு கடகமுக விசிரம்ப விஷயத்துவம் என்கிற பகவத் குணம் வெங்கியார்த்தம் என்றதாயிற்று அதாவது தூது விடக்கூடிய பறவைகள்லாம் இருக்காளோ இவர்கள்லாம் ஆச்சாரியர்கள் ஸ்தானம் அதாவது தேசிகா ஸ்தத்ர தூதாக அப்படின்னு தேசிகனே சாதிக்கிறார் ஆழ்வார் பாசங்களை தூது விடுகிறார் பறவைகள் அப்படின்னா ஆச்சாரியர்கள் அர்த்தம் ஏன்னா பறவைகளை தூது விடுகிறான்னா இங்கிருந்து போய் எம்பெருமான் கிட்ட எல்லாமே எடுத்து சொல்லி எங்கள் இரண்டு பேரையும் சேர்த்து வைங்கள் அப்படின்னு தான் அர்த்தம் அந்த காரியத்தை ஆச்சாரியர்கள் தானே பண்ணிட்டு இருக்கா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கக்கூடிய காரியத்தை அதனால தூதர்கள் அப்படின்னா ஆச்சாரியர்கள் சத்ரீ பவ்யான் சுவாச்சா சுச்சரித சுபகான் கிருஷ்ண சாரூபிய சௌமியான்னு சுவாகாரோ தாரசீலானு தனுதிருத பகவல் லக்ஷணோ பால்யகுப்தானு சாத்திர ஸ்வச்சந்த விருத்தின்னு அதிகத சிசிரானு அந்தரங்கோக்தி யோக்யானு ஆச்சாரியான் கிருஷ்ணலப்தௌ அவர்ணத சடஜிது பிரேயசி தூத நீத்யா அப்படின்னு அஞ்சனேய மடனாராய் அஞ்சனேய மடனாராய் தான் முதல் முதல்ல தூத்து விடுற பாசுரம் ஆரம்பம் அஞ்சனேய மடனாராய் தான் முதல் முதல்ல வந்து நாயிகா பாவ பாசுரம்ங்கிறது ஆரம்பம் இது முதல் பத்திலேயே நாலாம் திருவாய்மொழி இது அஞ்சனேய மடனா அந்நாள் அஞ்சாவது திருவாய்மொழி அப்போ இல்லை நாலாவது திருவாய்மொழி தான் அப்போ அந்த அஞ்சனேய மடனாராயில அது முதல் முதல்ல அப்போ அப்போ வந்து சுவாமி தேசியம் ஒரு அந்த சுவாபதேசத்தை ஒரு அர்த்த ஒரு ஸ்லோகத்தில் சாதிக்கிற அதுல ஆச்சாரியான் கிருஷ்ணலத்தவ் அவர்ணத கிருஷ்ணனை அறிவதற்காக ஆச்சாரியர்களை வரிக்கிறார் அப்படிங்கிறது தான் ஆச்சாரியர்களை நீங்கள் சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பறவைகளை தூத்துக்களாக சொல்றார் அப்படிங்கிறதுக்கு அதுதான் தாற்பயம் பிரேயசி தூத நீத்யா ஒரு நாயிக்கையை தூது விடுகிறார் அப்படிங்கிற கணக்கிலே ஆச்சாரியர்களை ஆழ்வார் தூதாக எம்பெருமானை சேர்த்து வைக்கும்படியாக பிரார்த்திக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானா நாமாக போய் எம்பெருமானை போய் நாமாக பிரார்த்தித்து நாமாக மோட்சத்தை பெற்றுக் கொண்டு விடுவோம் அப்படின்னா அதெல்லாம் நடக்காது ஒரு கடகர்கள் இருக்கணும் நம்மை சேர்த்து வைப்பவர்கள் ஒருத்தர் வேணும் அவர்கள் மூலமாக தான் போகணும் அப்படிதான் போக முடியும் இல்லாட்டா நடக்காது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனாலே அந்த கடகர்கள் ரொம்ப முக்கியம் இப்போ கடகமுக விசிரம்ப விஷயத்துவம் அப்படின்னு அந்த கடகர்கள் அப்படின்னா சேர்த்து வைப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம் எம்பரியம் எம்பரியமானும் சேர்த்து வைக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் இருக்கையோ அவர்கள் சொல்லுவதாலே எம்பெருமான் கேட்பான் அப்படிங்கிற விஷயம் சௌரேஹே தீமான் சடாரிஹி கடகமுக விசிரம்பனீயத்வமாக அப்படின்னு எம்பெருமான் அந்த ஆச்சாரியர்களுடைய முகத்துக்கு இல்லை ஆச்சாரியர்கள் மூலமாக அவன் அடையப்படுபவனாக அவன் விஸ்வசனீயனாக அவனை நம்பலாம் எம்பெருமானை அடைய முடியுமா அப்படின்னா ஆச்சாரியர்கள் இருக்கும்போது கட்டாயம் அவனை அடைய முடியும் அதை தாராளமாக நம்பலாம் அதாவது எம்பெருமான் விஷயத்திலே நம்பிக்கை குறைவு அப்படின்னு ஒன்று இருந்தா அந்த நம்பிக்கை குறைவை ஆச்சாரியர்கள் மூலமாக போக்கி நம்பிக்கையை உண்டாக்குபவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் எப்படியானா நாச்சியார் சாதிக்கிறார் இல்லையா பெரியாழ்வாரை பத்தி சொல்லும் போது வெள்ளிபுதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்லபரிசு வருவிப்பறே இல்லை எம்பெருமானை நீ நேர அடைய முடியுமா அப்படின்னா நல்லவன் தோழி நாகனை மிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறு மானிடவர் நாம் செய்வதன் நாமெல்லாம் சின்ன பசங்க நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்ப ஏன் ஆசைப்படுறதுன்னு கேட்டா வெள்ளிபுதுவை விட்டு சித்தருங்க விட்டு சித்தர் பெரியாழ்வாரை தான் நான் நம்பியிருக்கேன் நாச்சியாரே சொல்லிட்டார் நாச்சியாரை பொறுத்த வரைக்கும் அவர் பெருமாளை நம்புறதை காட்டிலும் பெரியாழ்வாரை தான் நம்புறார் அதனாலே நமக்கு எம்பெருமான் எந்த விதத்திலே எம்பெருமான் விசிரம்பணியன் நம்பத்தக்கவனாக இருக்கான் அப்படின்னா கடக முகத்தாலே ஆச்சாரியர்கள் முகத்தாலே அவன் நம்பத்தக்கவனாக இருக்கான் அதான் ஆச்சாரியர்கள் கட்டாயம் அவனை சேர்த்து வைப்பார் அதனால ஆச்சாரியர்கள் முகத்தாலே அவன் நம்பத்தக்கவனாக இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த திருவாய்மொழியை சொல்றாரா ஆச்சாரியர்கள் ஸ்தானத்துல இங்க பறவைகளை வைத்து அந்நியாபதேசத்தாலே பேசுகிறார் எங்கானலகம் கழிவாய் இறை தேர்ந்திங்கி நிதமரும் செங்காலமடனாகராய் திருமூழிக்களத்துறையும் கொங்கார் பூந்துழாய் முடி என் குடக்கூத்தற்கெந்தூதாய்
நும் கால்கள் என் தலைமேல் கழுமீரோ நுமரோடே. செங்கால மடநாராய் சிவந்த கால்களை உள்ள நாரை பட்சியே, திருமூழி களத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நீ தூதாக என் தூதாக போக வேண்டும். எங்கான லகங்கைவாய், என்னுடைய தோட்டத்திலே உள்ளுக்குள்ளே அங்க இருக்கக்கூடிய ஒரு குளத்திலே நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அங்கேயே இறை தேர்ந்து, அங்கேயே இறை எல்லாம் தேடிக்கொண்டு, அங்கேயே உன்னுடைய கூட்டோடு கூட, அதாவது உன்னுடைய கூட்டாளியோடு கூட நீ ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறாய். நீ எனக்காக இந்த காரியத்தை செய்யணும். கொங்காறு பூன் துழாய்முடி என் குடக்கூத்தற்கு எந்தூதாய். நீ ஆச்சரியமான பூன் துழாய் முடி உடையவன், பூந்துழாயை தன்னுடைய முடியிலே தரித்தவன், என் குடக்கூத்தன், அவனுக்கு எந்தூதா நீ போகணும். போனால் என்ன அப்படிங்கிற, எந்தூதால் நீ போகனாக இருக்கும், நீ போகினால், அதனால் நான் நீ போயிட்டு வந்தால் நான் காத்துன்னு இருக்கேன். நுண் கால்கள் என் தலைமேல் கெழுமீரும், உம்முடைய கால்களை என் தலைமையிலே வைக்க மாட்டீர்களா? ஏன்னா எப்படிப்பட்ட உபகாரத்தை எனக்காக செய்திருக்கிற நீங்கள், எம்பெருமானிடம் எனக்காக போய் சொல்லக்கூடிய நீங்கள், உங்களுடைய கால்களை என் தலைமையிலே நீங்கள் வைக்க வேணும். நுமரோடே உம்முடைய கால்கள் மாத்திரமல்ல, உண்மை சேர்ந்தவர்கள் யார் யார் இருக்காரோ, உம்முடைய மனைவிகள், உம்முடைய புத்திரர்கள், எல்லாருடைய கால்களையும் எல்லாருடைய திருவடிகளையும் என் தலைமையிலே நீங்கள் சேர்த்து வையுங்கள். கிழிமீரோனோ சேர்ப்பீர்களோ. நீங்கள் தூத்து போய், அந்த நீங்கள் தூத்து போவதனுடைய பரம பிரயோஜனமாக நான் எம்பெருமானை சேருவது இருக்கட்டும், உங்களுடைய திருவடிகளை நான் சேர்வேனா, உங்கள் திருவடிகளை என் தலைமையிலே நான் சூட்டிக் கொள்வேனா, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். என் காணல் அகம், இப்ப வந்து விசேஷமான அர்த்தம் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான பாசுரம், குறிப்பாக ஆச்சாரியர்கள் பெருமையை சொல்ற பாசுரத்துல ரொம்ப முக்கியமான பாசுரம் இது. என் காணல் அகம் கழிவாய் இறை தேர்ந்து இங்கினிதமரும் செங்கால மடனாராய் அப்படின்னு, இந்த இது திருமூழிக்களம் அப்படின்னு திவ்ய தேசத்தை பத்தி இந்த திருவாய்மொழி ரொம்ப, திருமூழிக்களம் இங்கதானே கேரள திவ்ய தேசம், அது சேர தேசத்திலே இருக்கு. என் காணல் அப்படின்னா என்னுடைய தோட்டம்னு அர்த்தம். காணல் அப்படின்னா பொதுவா சமுத்திரத்து பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு காணல்னு பெயர். இந்த இடத்துல பொதுவா தோட்டம் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. என் காணல் அகம், என்னுடைய தோட்டத்துக்குள்ளே ஒரு கழி, ஒரு கழினா குட்டை மாதிரி ஒண்ணு இருக்கு. ஒரு அதாவது முன்னாடி எல்லாம் எப்படின்னு கேட்டானா, ஒரு கிரகம் தோட்டம், அதுல வந்து குளம் அதெல்லாம் இருக்கும். அந்த குளத்துல பூக்கள் எல்லாமே இருக்கும். நம்ம பார்த்தோம், உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்த ஆம்பல் வாய் கும்பினகம், ஒவ்வொரு ஆத்திலுமே இப்படி பார்த்தோம்னா பின்னாடி ஏதாவது குளமாக ஜலம் சேர்ந்து இருக்கும் இடமாக அப்படி எல்லாம் இருக்கும். அப்ப எங்காத்து தோட்டத்துல உள்ளுக்குள்ள ஒரு கழி இருக்கு, ஒரு ஜலம் இருக்கக்கூடிய இடம். அந்த கழிவாய் அப்படின்னா அந்த கழி இருக்கக்கூடிய இடத்திலே இறை தேர்ந்து இங்க, அங்க வந்து நிறைய நாரை பட்சிகள்லாம் இருக்கு, அங்க நிறைய இறை, அங்க மீன் எல்லாம் இருக்கு, அதனால நிறைய இறை எல்லாம் கிடைக்கிறது. அப்ப அங்க இறைகளை எல்லாம் தேர்ந்து கொண்டு அந்த மீன், அந்த நாரையானது அங்க இருக்கான், இறைகள்லாம் தேடிக்கொண்டு இறை தேர்ந்து இங்கு இனிதமரும் செங்கால வடநாராய். இந்த நாரை பற்றி சொல்லும்போது செங்கால அப்படின்னா சிவந்த கால்களை உடைய வடநாராய் அப்படிங்கிற அந்த கால்களை போய் பாடியிருக்கார். இப்போ சிவந்த கால்களை உடைய அப்படின்னு ஏன்னு கேட்டானா, அந்த திருவடி இருக்கோ இல்லையோ, அந்த கால்னு இல்லாமல் அது திருவடி, நுண் கால்கள் என் தலைமைன்னு சொல்ல போறார். அதனால செங்கால மடனாராய் திருமூழி களத்து உறையும் கொங்கார் பூந்துழாய்மிடி என் குடக்கூத்தற்கு எந்தூதாய். கொங்குனா மகரந்தங்கள், இந்த புஷ்பத்துல இருக்கக்கூடிய மகரந்தங்கள், தேனு புதி எல்லாமே, அது இருக்கக்கூடிய பூ, அந்த பூவோட இருக்கக்கூடிய துழாய், அந்த துழாயை தன் முடியிலே தரித்தவன், அது மட்டும் இல்ல குடக்கூத்தன் அப்படின்னு ஆச்சரியமான திவ்ய லீலையை பண்ணக்கூடியவன், அவனுக்கு என் தூதாய், என்னுடைய தூதாக நீங்கள் ஆகி என்ன பண்ணணும் கேட்டா, நுண் கால்கள் என் தலைமேல் கெழுமீரோ நுமரோடே, நம்முடைய கால்கள் என் தலைமையிலே வைப்பீர்களா? நுமரோடே, நுமரோடேன்னா உங்கள் குடும்பத்தோடு கூட எல்லாருமே உங்களுடைய கால்களை என் தலைமையிலே வைப்பீர்களா என்பதாக தாற்பயம். செங்கால மடனாராய் நடகான வார்த்தையை கேட்ட உடனே எல்லாருக்கும் திருநெடுந்தாண்டகம் பாசுரம் ஞாபகம் வரும். செங்கால மடனாராய் இன்றே சென்று திருக்கண்ணபுரம்புக்கு என் செங்கன்மாளுக்கு என் காதல் என் துணைவர்க்கு உரைத்தியாகில் இது ஒப்பதமக்கு இன்பமில்லை.
நாடும் பைங்கானம் இதெல்லாம் உனதேயாக பழனமேன் கவர்ந்துண்ண தருவன் தந்தால் இங்கே வந்து இனிதிரிந்து உன் பெடையும் நீயும் இருநிலத்தில் இனிதின்பமெய்தலாமேன்னு ஆச்சரியமான பாசனம் இருக்கு. அங்க திருக்கண்ணபுரத்துக்கு தூத்து அனுப்புறார் செங்காலம் அடனாராய் என்றே சென்று அப்படின்னு அந்த திருவங்கை ஆழ்வாருக்கு மூலமாக இருக்கக்கூடிய பாசுரம் போல இருக்கு. இந்த பாசுரம் செங்காலம் அடனாராய் எம்பெருமானுடைய திருவடியை தான் பாடுவார்கள் அழகாக. என சேவடி செவ்வி திருக்கு அப்புன்னு சிவப்பாக இருக்கு. சிவப்புனா ஒரு அழகு மாத்திரம் இல்லை, திருவடிக்கு சிவப்புனா ஒரு அழகு மாத்திரம் இல்லை, அது ஒரு செழிப்பு, அது ஒரு சிறப்பு. அழகுங்கிறதுக்கு மேல அது ஒரு சிறப்பு, அது ஒரு செழிப்பு, எல்லாமே இருக்கு. இங்க இவர் சொல்றார், இங்க சாட்சா சுவாமி என்ன சாதிக்கலாம், என் மடியில் இருக்கும் கால் போலே இரான் என்றது நான் தலையிலே வைத்துக் கொள்ள புகுகிற காலும் என்று கருத்து என்னுடைய கால் போலவே இருக்கேங்கிறார். என் மடியில் இருக்கும் கால் அப்படின்னு, அதாவது இந்த நாயகியானவன், இந்த நாயகியனுடைய திருவடி எத்தனை அழகா இருக்கும், அதே மாதிரி அந்த செங்கால மடனார அதனுடைய திருவடியும் அத்தனை அழகா இருக்கு. இப்ப நம்ம பார்க்கலாம். எங்கான அழகங்கழிவாய் இதை தேர்ந்து இங்கு இனிதமரும். முக்கியமான விஷயம் இங்க பறவைகளை சொல்லும் போது ஆச்சாரியர்களை தான் குறிப்பிடுகிறார் உள்ளர்த்தமாக அப்படிங்கிற விஷயம் நம்ம அம்பே பார்த்தோம். அதுக்கேத்த மாதிரி பாருங்க, நுங்கால்கள் என் தலைமேல் கழுமீரோ நுமரோடே அப்படின்னு சொல்லி, உம்முடைய கால்கள் என் தலைமையில இருக்கணும்னா வெறும் பறவைகளை பிரார்த்திக்க மாட்டாரு, கடகர்கள் எம்பெருமானை சேர்த்து வைப்பவர்கள்கிட்ட நாம என்ன பண்ணா, உம்முடைய திருவடிகள் எங்க தலைகளுக்கு ஆபரணமாக இருக்கணும், இல்லாட்டா இந்த தலைக்கு என்ன பிரயோஜனம். ஒரு தலைன்னு ஒன்று இருந்தா ஆச்சாரியனுடைய திருவடியில அந்த தலை சேரணும். எதான் தலைக்கு அழகு, அதை அழகா சொல்ற, அழகிய மயிரை உடையார் பூச்சோட ஆசைப்படுமா போலே பிரீதியாலே சொல்லுகிறபடி சாக்ஷா சுவாமி சொல்ற, நல்ல தலையில் நிறைய கேசம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ பூசு விடணும் அப்படின்னு ஆசைப்படுவா. கேசம் எல்லாம் இல்ல, கிராப் தலையா இருந்தது, இல்ல மொத்த தலையா இருந்தது அப்படின்னா அவ பூச்சோட ஆசைப்பட முடியாது. கேசத்தோட இருக்கிறவர்கள் பூச்சோட ஆசைப்படுவார்கள் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்து தலையோட இருந்தோம் வச்சோம், தலை முடி மாதிரி நம்ம தலையோட இருந்தோம்னா அந்த தலைக்கு பூச்சி உடுகிற மாதிரி ஆச்சாரியன் திருவடி சூடி கொள்ள வேணும். அப்படி இல்லாட்டா மொட்டை அடிச்ச தலை மாதிரிதான், இதுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஆயிடும். மொட்டையா இருக்கிறோம் பூ வச்சோட ஆசைப்பட முடியாது. தலை தலை முடி இருக்கணும் பூச்சோட ஆசைப்படுவான், அது இயல்பு. அந்த மாதிரி நாங்கள் தலையோடு இருக்கிறவர்கள், தலையோடு இருக்கக்கூடிய ஸ்ரீவிஷ்ணவர்கள் இருக்காளே, அவர்கள் ஆச்சாரியன் திருவடியை தன் தலையாலே தாங்கிக் கொள்வதை அவர்கள் ஆசைப்படுவார்கள் அப்படின்னு. அப்போ நுங்கால்கள் என் தலைமேல் கிழிமீரோ, கிழிமீரனும் சேர்ப்பீர்களோ அப்படின்னு அர்த்தம். உம்முடைய திருவடிகளை என் தலைமையிலே சேர்ப்பீர்களோ அப்படின்னார். சேர்த்தருள வேணும் அப்படின்னு சொல்ற, உன் திருவடிகளை எங்க தலைமையில வையுங்கோ அப்படின்னு சொல்லலையோ இல்லையோ, வையுங்கோல் என்று சொல்லாதே சேருங்கோல் என்றாலே என் தலையும் உங்கள் திருவடிகளும் பிரிந்திருக்க இவை இரண்டுக்கும் புருஷார்த்தகானி என்று கருத்து. உங்க திருவடிகளை என் தலையில வையுங்கோன்னு சொல்லலாமோ இல்லையோ, பாதுகை வைக்கிறவர் அப்படி சொல்லல, உங்க திருவடிகளும் என் தலையிலும் சேருமா அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து இருக்க வேண்டியது நியாயம், சேர்ந்து இருக்க வேண்டியதை பிரிந்திருக்க கூடாது இல்லையா? எப்பவுமே எது சேர்ந்திருக்கணும் சேர்ந்துதான் இருக்கணும். அது மாதிரி எங்கள் தலைகளும் ஆச்சாரியர்கள் திருவடிகளும் சேர்ந்துதான் இருக்கணும். இது பிரிந்து இருக்கிறது நியாயம் இல்லை, அது பிரிந்து இருப்பது எங்கள் தலைக்கும் அது நியாயம் இல்லை, உங்கள் திருவடிகளுக்கும் அது நியாயம் இல்லை. ஏன்னா ஆச்சாரியன் திருவடின்னு சொன்னா அது பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காகவே தான் இருக்கிற திருவடி. அதனால தானே அவர்கள்லாம் வந்து எங்கெங்க போகணுமோ அங்கங்கெல்லாம் போறா, யார் யாருக்கு சிவாதித்தம் கொடுக்கணுமோ அவளுக்கெல்லாம் கொடுக்குறா. அதனால உங்கள் திருவடிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கருணை, எங்கள் தலைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை, இந்த உரிமையினாலும் அந்த கருணையினாலும் இது ரெண்டும் சேர்ந்துதானே இருக்கணும், இது பிரிந்து இருக்கலாமா? அதனால சேர்த்திங்கிறது ரொம்ப முக்கியம், சேரக்கூடிய வஸ்து பிரிந்து இருக்க கூடாது அப்படிங்கிற அர்த்தத்திலே சொல்றாராம். அப்போ என் தலையும் உங்கள் திருவடிகளும் பிரிந்து இருக்க இவை இரண்டுக்கும் புருஷார்த்தகானி, ஓகாரத்தால் இது சேஷிகளுக்கு ஸ்வரூபம் என்றோ இதை பிரார்த்திக்க வேணுமோ, கிழிமீரோ என்ன சேர்ப்பீர்களோன்னு சொல்லுங்கள்யோ, இதை நாங்க கேட்கணுமா, நீங்களா செய்ய வேண்டாமா அப்படின்னு அர்த்தம். இதை நான் பிரார்த்திக்க வேண்டாமே, நமக்கு இதுதானே ஸ்வரூபம் அப்படின்னா, நான் நமக்கு என்ன சொல்லுவோம்னா, நேரம் நம்ம ஆச்சாரியன் சன்னதிக்கு போனா முதல்ல போய் அவர் திருவடியில் போய் நம்ம தலையை வைத்து சேவிப்பது தான் நமக்கு ஸ்வரூபம். சேர்ந்தானே இருக்கணும், அது நிமிர்ந்து இருக்கக்கூடாது, அது அனுகிரகம் பண்றது அவர் திருவடிக்கு சுரூபம். அதனால இந்த சம்பந்தத்தை விடலாமா அப்படின்னு அர்த்தம்.
அப்புறம் நுண்கால்கள் என் தலைமேல் கிழிமீரோ நுமரோடே, இதுல நுமரோடேன்னு வேற இருக்கு. நுமன்னா உண்மை சேர்ந்தவர்கள், ஆச்சாரியன் மாத்திரம் உத்தேசம் இல்லை, ஆச்சாரியனை சேர்ந்தவர்கள் யார் யார் இருக்கோ எல்லாருடைய திருவடிகளும் என் தலையிலே இருக்கணும் அப்படின்னா. தார புத்திராதிகளோடைய ஆச்சாரியருடைய பத்னி, குரு பத்னி, ஆச்சாரிய பத்னியும் ஆச்சாரியனுக்கு சமம்னு சொல்லியிருக்கு. ஆச்சாரியனுடைய புத்திரனிடம் எப்படி நடந்துக்கணும்னா, ஆச்சாரியவத் ஆச்சாரிய புத்திரே விருத்திஹி அப்படின்னு சொல்லியிருக்கு. குருவத் குருவர்கஸ்ச திரஷ்டவ்யா அப்படி இதெல்லாம் சாஸ்திரம் இது, ஸ்மிருதி வச்சனங்கள் இதெல்லாம். ஆச்சாரிய புத்திரனையும் ஆச்சாரியனா பாவிக்கணும், குருவை சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் மரியாதையை கொடுக்கணும் இப்படின்னா சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு. சாஸ்திரம்னா நம்ம சீவிஷ்ண சம்பிரதாயம் மட்டும் இல்லை, பொது சாஸ்திரத்துல இதெல்லாம் இருக்கு மொத்தமே. அதனால எங்களுக்கு நீங்கள் மட்டுமல்ல, உம்முடைய பத்னிகள், உம்முடைய புத்திரர்கள் இன்னும் யார் யார் இருக்காலோ எல்லாருமாக எங்களுக்கு உத்தேசியம் அப்படிங்கிற உள்ளர்த்தம். இல்லாட்டா இந்த நாரையை பார்த்து சொல்லுவாளா, நுங்கால்கள் என் தலைமேல் கிழிமீரோ நுமரோடே, எங்கேயாவது சாதாரணமான ஞானம் இருக்கும், நாரையை பார்த்து நான் உங்களை கீழே உதவி சேவிக்கிறேன், உங்க கால்கள் எங்க தலைகள்ல இருக்கணும், அப்போ உங்க கால்கள் மொத்தம் இல்லை உங்க காலத்துல இன்னும் யார் யார் இருக்காரோ எல்லார் கால்களையும் நான் சேவிக்கிறேன்னு பட்சிகளை சொல்லுவாளான்னு கேட்டா, இந்த உள்ளர்த்தம் இருக்கிற அப்படிங்கிறதான், யார் கடகர்களோ அவர்கள் யாரா இருந்தாலும் அவ காலில் விழலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க அழகா சாதிக்கிற நுண்கால்கள் என் தலை மேல் கெழுமீரோ நுமரோடே அப்படின்னு. எங்கானல் அகங்கழிவாய் இறை தேர்ந்திங்கி நிதமுறும் செங்கால மடனாரா, இதுலயும் கொஞ்சம் உள்ளர்த்தம் இருக்கு. எங்கானல் அகங்கழிவான என்னுடைய காணல், எங்காத்து தோட்டம், அந்த எங்காத்து தோட்டக்குள்ளே தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குளம், அந்த குளத்திலே வந்திருக்கிற நாரைகளே அப்படிங்கிறபடினால எங்களுக்கு என்ன பாக்கியம், எங்காத்துக்கு நீங்க வந்திருக்கிறீர்களே என்பதாக ஆச்சாரியனை சொல்லுகிற மாதிரியாக இருக்கு. இப்படி உள்ளே அசங்கிதராய் வந்திருக்கும்படி உங்களை அந்தரங்கமாக பெற்றோமே அப்படின்னு. இவ்வளவு அந்தரங்கமா இருக்குங்களே, நீங்க எங்காக்கத்துக்குள்ள வரணும், நீங்க வேகமாக நான் சொல்லாமையே நீங்களே உரிமை எடுத்துக்கொண்டு எங்காத்துக்குள்ள வந்து எங்காத்து பக்கத்துல எங்களுக்கு கிட்ட இருந்துட்டு, அப்புறம் வந்து இங்க இறை தேடி அப்படிங்கிற மாதிரி எங்காத்துல அமுது செய்தொருளி எல்லாம் பண்ணணும். இறை தேர்ந்து இங்கு இனிது அமரும், இங்குன்னா இந்த இடத்துல. அப்ப சாக்ஷாஸ்மி அழகா ஒரு அர்த்தம் சொல்ற, நீங்க ஆச்சாரியர்கள்லாம் கிருஷ்ணன் மாதிரி இங்க வந்துட்டு போயிடக்கூடாது, கிருஷ்ணன் வந்து சம்சலேஷித்து விசலேஷித்து போவான் இல்லையா, அப்படி இல்லை, நீங்கெல்லாம் இறை தேர்ந்து இங்கு இனிது அமரும் அப்படின்னு. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும், ஏன்னா எல்லாம் உங்களுடையதான். சுகிரகே கோ விசாரோஸ்தி அப்படின்னு வரும் ஸ்ரீமத் ராமாயணத்துல, ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதா பிராட்டி விவாக கட்டத்துல. அப்ப நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்கறேன் ஜனகர் கிட்ட போய், யாரு வசிஷ்டர் கேட்கிறார். இப்ப ஜனகர் சொல்றாரு, சுகிரகே கோ விசாரோஸ்தி, இது உங்க கிரகத்துல போய் நீங்க கேட்கணுமா, நான் எடுத்துக்கலாமான்னு. இது உங்கட்டார் ஜனக மகாராஜா சொல்லிட்டார், இந்த அரண்மனை உங்களுடையது, இந்த ராஜ்யம் உங்களுடையது, நீங்க எங்களை கேட்கக்கூடாது, உங்காத்துக்குள்ள உங்களுக்கு எத்தனை உரிமை உண்டு அத்தனை உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த மாதிரியாக அதிதிகள்லாம் வந்தானா கிரகே புக்தம் அசங்கிதம்னு ஒரு வசனம் சொல்ற, வந்து ஒரு சங்கேயம் இல்லாமல் ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஒரு குறைவும் இல்லாமல் அவர்கள் கிரகத்திலே நன்றாக போகலாம் வரலாம் சாப்பிடலாம்னு அப்படி இருப்பார்கள். அந்த அளவு உரிமையை அவளுக்கு கொடுக்கணும்னு இருக்கு, அந்த அளவு உரிமையை அவர்கள் எடுத்துக்கொண்டால்னா அப்ப அது நியாயமானது. அப்ப அந்த மாதிரியாக இந்த பட்சிகளை பார்த்து சொல்றாரா, எங்க ஆத்துல வந்து நீங்கள் இப்படி உங்களுடைய சுவாதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு எங்க ஆத்து பக்கம் வந்திருக்கோங்கோ தோட்டத்தில் இருக்கோங்கோ இங்கேயே இறை தேடி கொண்டிருக்கிறீர்கள், இங்கேயே இனிதாக அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இது என்ன பாக்கியம் எங்களுக்கு, இந்த காரியத்தை கிருஷ்ணன் கூட செய்யலையே, அவனே வந்துட்டு போயிட்டானே, ஆனால் நீங்கள் இப்படி சந்நிகிதராக பக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு. நித்தியவாச ரசிகராய் இங்கேயே பக்கத்திலே இருக்கிறீர்களே, எங்கானல் அகங்கழிவாய் இறை தேர்ந்து இங்கு இனிதம் வரும் செங்கால மடனாராய் திருமூழி களத்துறையும். செங்காலங்கிறதுக்காக முன்னாடியே அர்த்தம் பார்த்தோம், நம்ம சிவந்த நமக்கு போக்கியமான மடனாராய், கால்களை உடைய மடனாராய், திருமூழி களத்துறையும் கொங்கார் பூந்துழாய்முடி என் குடக்கூத்தர்க்கு எந்தூதாய், கொங்கார் பூந்துழாய்முடி என் குடக்கூத்தன் சொல்லும்போது ரெண்டு விஷயம் சொல்லியிருக்க, ஒன்னு எம்பெருமானுடைய சௌந்தரியம், ரெண்டாவது எம்பெருமானுடைய லீலை. கொங்கார் பூந்துழாய்முடி சௌந்தரியம் திவ்ய லீலை, அழகான லீலை,
கொங்கார் பூந்துழாய் முடி அப்படிங்கிறாங்க. அவனுடைய திருத்துழாய் அதுல பூக்கள் அதுல இருக்கக்கூடிய மகரந்தங்கள் எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட துழாய் முடியோட இருக்கக்கூடியவனுடைய சௌந்தர்யம். அப்புறம் குடக்கூத்தர் அப்படின்னா அவன் குடக்கூத்த ஆடக்கூடியபடினாலே அவனுடைய மாய சேஷ்டிதங்கள் இந்த ரெண்டையும் காண்பித்துதான் என்னை தோற்பித்தான், இந்த ரெண்டையும் காண்பித்துதான் என்னை அடிமையாக்கினான், இந்த சௌந்தரியத்தையும் இந்த மாயத்தையும் காண்பித்துதான் என்னோடு கலந்தருளினான், இப்பொழுது என்னை பிரிந்து திருமூழி களத்திலே போய் இருக்கிறான், அந்த எம்பெருமானிடம் போய் நீங்கள் தூதாக போக வேணும், குடக்கூத்தர்க்கு என் தூதாய் அப்படியே முதலே சொன்ன மாதிரி எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை முன்னிட்டு கொண்டு இங்கே போய் என்ன சொல்லணும் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தில் இல்லை, அடுத்த பாசுரத்தில் வரப்போகுது. இப்போ அதனால இப்ப பிள்ளாருடைய சீசுக்கு பார்க்கலாம். தன்னை பிரியில் நான் தரிக்க மாட்டாததொருபடி தன் அழகாலும் தன் செயல்களாலும் என்னை தோற்பித்து அடிமையாக்கி என்னோடு கலந்தருளி போய் திருமூழிக்களத்திலே இருந்தருளின எம்பெருமானுக்கு என் திறம் சொல்ல வேணும், உங்களுக்கு அடிமையே நான் இருக்கிறேன் என்று நாரைகளை இறக்கிறாள். அந்த நுண்கால்கள் என் தலைமையில் கிளம்புகிறோம் நுகரோடைங்கிறதுக்கு ரொம்ப சுருக்கம் சொல்ற, உங்களுக்கு அடிமையே நான் இருக்கிறேன், உங்களுக்கு அடிமையாகவே உங்களுக்கு தாசாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு நாரைகளை இறக்கிறாள், நாரைகளை பிரார்த்திக்கிறாளாம். அது மாதிரி தன் அழகாலும் தன் செயல்களாலுங்கிறது கொங்கார் பூந்துராமடி என் கூட பூத்திருக்கு, அதாவது தன்னை பிரிந்து நான் தரிக்க முடியாது, அவனை பிரிந்து நான் இருக்க முடியாதபடி தன்னுடைய சௌந்தரியத்தையும் மாய சேஷ்டத்தையும் காண்பித்து என்னை அடிமையாக்கி என்னோட கலந்துருளி அப்புறம் போய் திருமூடி களத்தில் போய் உட்காந்துருக்கானே அந்த எம்பெருமானுக்கு என் காதல் என் துணைவருக்கு உரைத்தியாகில் அப்படிங்கிற மாதிரியாக அந்த எம்பெருமானுக்கு போய் இங்க என்னுடைய விஷயத்தை சொல்ல வேணும் அப்படின்னு அந்த நாரைகளை பிரார்த்தித்தாள். நுமரோடும் பிரியாதே நுயிரும்னும் சேவலுமாய் அமர் காதல் குறுகினங்காள் அணிமூழி களத்துறையும் எமராலும் பழிப்புண்டுங்கண் தம்மால் இழிப்புண்டு தமரோடங்குறைவார்க்கு தக்கிலமோ கேளீரே. அவங்க கிட்ட போய் என்ன வார்த்தை சொல்லணும், தூது போகணும், தூது போய் என்ன வார்த்தை சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி, அது இந்த பாட்டுல சொல்ல போற. அவனுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா, அங்க குறுகு பக்ஷிகள் அப்படின்னு சில இருக்கு, குறுகு பக்ஷினா நாரை பக்ஷி, அந்த குறுகு பக்ஷிகளை பார்த்து செங்காலம் வடநாராய் அப்படின்னு சொன்னதுதான் அந்த நாரையிலே ஒரு ஜாதி குறுகு பெயர் போல இருக்கு, குறுகு நாரையிலே ஜாதி விசேஷம் சொல்ற, அதனால அந்த குறுகு பக்ஷிகள் அந்த நாரை பக்ஷிகளிலே ஒரு பிரிவு, அதையே தான் பார்த்து சொல்ற. என்ன சொல்லணும் அப்படின்னா, சொல்ல போற விஷயத்த சொல்ல போற, என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டானா, அழிமூடி களத்துறையும் எமராலும் பழிப்புண்டு இங்கன் தம்மால் இழிப்புண்டு தமரோடு அங்கு உறைவார்க்கு தக்கிடமோ கேளீரே. சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், தமரோடு அங்கு உறைவார்க்கு, நீங்கள் உங்களுடைய பாகவத் அதாவது உங்களைச் சேர்ந்த பாகவதர்கள் முதலானவர்களுடன் திருமூழி களத்திலே இருக்கிறீர்களே உங்கள் பரிஜனங்களுடன், அந்த பரிஜனங்களுடன் நீங்கள் இருக்கிற இருப்பை நான் சேவிக்க வேண்டாமா, அதை சேவிப்பதற்கு நான் தக்கிலனா, எனக்கு அந்த தகுதி இல்லையா, பரிஜனங்களோடு நீ இருக்கும் இருப்பை சேவிப்பதற்கான தகுதி எனக்கு இல்லையா, கேளீரே, இதை போய் கேளுங்கள் அவரிடம் கேளுங்கள் அப்படின்னு. தாமும் தம் பரிஜனங்களுமாய் இருந்த இருப்பை காண்கைக்கு நான் அனர்கையாய் இழந்து போமித்தனையோ என்று கேளீர் அப்படின்னா, நான் அதை பார்க்க கூடாதா, அப்படியே ஒன்னு பார்க்காமயே நான் அப்படியே அதை விட்டுட்டு போயிடணுமா, நான் அதை இழந்து போனோமா, அதை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடையாதா, அதனால எனக்கு சேவையை தரக்கூடாதா அப்படின்னு கேளுகிறோம் அப்படின்னா. அதை சொல்லும்போது அது சட்டுன்னு சொல்ல முடியலையாம் ஆழ்வாருக்கு, ஏன்னா ஆழ்வார் என்ன பண்றார், அந்த குறுகுகளை கூட்டு அந்த எம்பெருமானுக்கு நான் என்ன வார்த்தையை சொல்றேங்கிற வார்த்தையை சொல்றேன் அதை போய் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனா அதை சொல்ல முடியல அவரால், ஏன்னா இவ்வளவு கஷ்டம் எம்பெருமானை பிரிந்த துக்கம் இருக்கிறபடினாலே அந்த கஷ்டத்துல இவர் என்ன பண்றார், அவனும் எம்பெருமானும் என்னை கைவிட்டு விட்டான், என்னை உபேட்சை பண்ணிட்டான், என்னை விட்டுட்டு, ஏன்னா என்னோடு கலந்த எம்பெருமான் அப்புறம் இங்கே தானே இருக்கணும், ஆனா என்ன உபேட்சை பண்ணிட்டு அவன் போயிட்டான், இங்கே இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா என்னுடைய பந்துக்கள், அவர்கள்லாம் என்னை நிந்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள், நன்னா இருக்கு நீ இருக்கிற இருப்பு, இப்படியா அவனை நினைத்து கொண்டு இருப்பாய் அப்படின்னு சொல்லி என்னை அவர்கள் நிந்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவனும் என்னை உபேட்சை பண்ண, இந்த பந்துக்களும் என்னை பழிப்பு சொல்ல நிந்தை சொல்ல, இப்படி ரெண்டு பக்கமும் நான் படாத பாடு இருக்கும்போது நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் இமே எதுக்காக இருக்கணும், அதனால எமராலும் பழிப்புண்டு இங்கு என் தம்மால் இழிப்புண்டு, எமராலும் பழிப்புண்டு, என்னை சேர்ந்தவர்களால பழி வந்திருக்கு,
தம்மால் அவனால எனக்கு வந்தது இழிப்பு, இழிப்புனா இழவுன்னு அர்த்தம், என்ன விட்டுட்டு போயிட்டானோ இல்லையோ. அப்ப இவர்களாலே பழிப்பு, அவனாலே இழிப்பு, இது ரெண்டும் வந்திருக்கு. இது ரெண்டும் வந்து அப்புறம் என்ன கேட்டானா, இங்கு ஏன் இனிமே நான் இதுக்கு இருக்கணும், இனிமே இங்க இருக்கிறத காட்டிலும் நான் உயிரை உயிரை விட்டு விடுவதே நல்லது, நம்ம இனிமே இருந்து போய் அப்படிங்கிற எண்ணம் வந்துருத்தோம். அந்த குருகளை கூப்பிட்டு விட்டார், கூப்பிட்டு விட்டு நான் சொல்லும் வார்த்தைகளை சொல்லுங்கள் அப்படின்னு, அந்த வார்த்தையை கேளுங்க முதல்ல அப்படின்ட்டான். ஆனா அதுக்குள்ள இந்த எண்ணம் வந்துட்டு, ஆமா இதுகிட்ட வார்த்தையை சொல்லி இது போய் என்ன ஆனாலும் அவன் உபேட்சை பண்ணிட்டான், இவர்களும் படித்து கொண்டிருக்கிறார்கள், இங்கே நாம இருந்து என்ன பண்றது, இனிமே இருக்கு இனிமே இருந்து என்ன காரியம் அப்படின்னு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தது. ஆனாலும் கூட அந்த எம்பெருமானுடைய சௌந்தரியம் நினைவுக்கு வந்தவாறே அவனை விட முடியாதாகையாலே அவனை என்ன ஆனாலும் அவனை விட முடியாது அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு அந்த குருகோவிலும் சொல்கிறார், நீங்கள் அணிமோழி களத்திலே போய் நீங்கள் தமரோடு அங்கு உறைவாருக்கு தக்கிலமும் கேளீரே, அவன் பரிஜனங்களோட அவன் இருக்கிற இருப்பை பார்க்கக்கூடிய யோகியதை கூட எங்களுக்கு கிடையாதா, நாங்கள் இப்படியே முடிந்து போய்விட வேணுமா அப்படின்னு கடைசி வரைக்கும் எங்களுக்கு அந்த சேவிக்கிற பாக்கியம் கிடைக்காதா, அதை கேளீரோ அப்படின்னு சொல்றார். நுமரோடும் பிரியாதே நீரும் நும் சேவலுமாய் அமர் காதல் குறுகினங்கால் குறுகினங்கால சொல்றோம், நுமரோடும் பிரியாதே, நீங்க எப்படி இருக்கீங்க, நீரும் நும் சேவலுமாக இருக்கிறீர்கள் குருகுகளே, சேவல்னா ஆண் பக்ஷி, நீர்னா பெண் பக்ஷி, பெண் பக்ஷிகள் இருக்கிறீர்கள், ஆண் பக்ஷிகள் சேர்ந்து இருக்கிறீர்கள், அது மாத்திரம்ல நுமரோட இன்னும் குடும்பத்தோடு கூட இன்னும் உங்களுடைய குழந்தைகள் அது குஞ்சுகள் அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் உங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்னும் கூட்டமா தானே இருக்கு, நாரணியன்னு தனியா இருக்கு, ஒன்னு ரெண்டு நாரை மட்டுமா வரையிறது, வந்தா 10-15 வரிகள் பறக்கும் போதே பார்த்தா அழகா 10 பறக்கும் இல்லை. அப்ப நுமரோடும் நீங்கள் உங்களை சேர்ந்தவர்களோடு இருக்குங்கோ, நுமரோடும் பிரியாதே உங்க சேர்ந்தவர்களை விட்டும் நீங்க பிரியல, நீரும் நும் சேவலுமாய் உங்களுடைய சேவலை விட்டும் பிரியல, அமர் காதல் குறுகினங்கள் காதல் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறது, ரொம்ப ஸ்திரமான காதலோடு இருக்கிறீர்கள் நீங்கள், பரஸ்பர சம்ஸ்லேஷ சுகிதரான நீங்கள் பரஸ்பரம் சேர்ந்திருந்து அமர் விச்சேதமின்றிக்கே சம்சரிக்க கொஞ்சம் பிரிவு அப்படி இல்லாமல் சம்சேஷித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நீங்கள் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது விச்சேதமின் இப்படி பரஸ்பர சம்சேஷ சுகிதரான நீங்கள் விஸ்லேஷ துக்கிதையான என் துக்கங்களை போக்க வேண்டாவோ, அப்ப நீங்க அப்படி இருக்கோங்க, ஆனா உங்களுக்கு எதிராக நான் இருக்கேன், எம்பெருமானை பிரிந்து கஷ்டப்பட்டிருக்கேன், என் துக்கத்தை நீங்க கொஞ்சம் போக்க வேண்டாமோ அப்படின்ற உள்கருத்தை மனசில வைத்துக்கொண்டு, நுமரோடும் பிரியாதே நீரும் சேவலுமாய் அமர் காதல் குறுகினங்கால் அணிமூடி களத்துறையும் எமராலும் பழிப்புண்டு இங்கன் தம்மால் இழிப்புண்டு தமரோடங்குறைவார்க்கு தக்கிலமே கேளீரே. முதல்ல வரையில குறுகினங்களை கூப்பிடுறார், நுமரோடும் பிரியாதே நீரும் சேவலுமாய் அமர் காதல் குறுகினங்கால் அணிமூழி களத்துறையுங்கிறத தம்மாலோட சேர்த்துக்கணும். அணிமூழி களத்துல இருக்கக்கூடிய தம்மால் தன்னாலே இழிப்புண்டு, அணினா அழகான திருமூடி களத்துல இருக்கக்கூடிய தம்மாலே பகவானாலே இழிப்பு, அவனாலே இழிப்பு வருது, அவனாலே இழந்து நிற்கிறேன், ஏன்னா அவன் உபேட்சித்து போய்விட்டான். அப்புறம் எமராலும் பழிப்புண்டு, என்னை சேர்ந்தவர்கள் இருக்கா இல்லையோ இவா பழிச்சுன்னு இருக்கா, இங்கு என் இனிமே நான் இங்கு உயிர் வாழ்ந்து என்ன அப்படின்னு ஒரு தன்னுடைய நிலைமையை நினைத்துக்கிறார். ஆனா நினைச்சு சொல்லிட்டு கூட எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை பார்க்காமல் இருக்கக்கூடாது, அதை நாம் இழக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வரவே அதுக்கப்புறம் சொல்றார், தமரோடு அங்கு உறைவார்க்கு தக்கில் நான் பார்க்க கூடாதான் எம்பெருமான் கிட்ட உரிமையோடு கேளுங்க அப்படிங்கிற நுமரோடும், இதை வந்து அழக அந்த சங்கத்தியோட பிள்ளான் சாதிக்கிறார், அவருக்கு சொல்லும் வார்த்தையை கேளுங்கள் என்று குறுகுகளை அழைத்து வைத்து நடுவே குறுகுகளை முதல்ல கூப்பிடுற, அவனுக்கு நான் என்ன சொல்லணும் என்ன வார்த்தை சொல்லணுங்கிறத நான் சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு குறுகுகளை கூப்பிட்டார். ஆனா அதுக்கப்புறம் அவருடைய நினைவு வேற ஆயிட்டான், குறுகுகளை அழைத்து வைத்து நடுவே தன் நோவாலே தம்மால் உபேட்சிதையாய் என் பந்துக்களாலும் கரிகிதையாய் இங்கே இருக்கும் இவ்விருப்பு என் செய்ய இவ்விருப்பில் முடிகியேன் அன்று என்று தம்மிலே சொல்லி இன்னாதாய், இன்னும் இது என்ன ஒரு இருப்பு, அவனும் உபேட்சிச்சுதான் இவர்களும் நிந்த பண்ணிட்டு இருக்கான், இதை காட்டிலும் முடிகியேன் அன்று அப்படின்னு தம்முக்குள்ளே சொல்லிக்கிறாளாம். அப்புறம் இன்னாதாய் அப்படின்னு ரொம்ப அதிருப்தி ஆயிடுத்து. பின்னையும் அவனை விடமாட்டாமையாலே அப்புறம் அவனை விட முடியாமல் விடினாலே அப்போ கேட்கிற, தாமும் தம் பரிஜனங்களுமாய் இருந்த இருப்பை காண்கைக்கு நான் அனர்கையாய் இழந்து போவோம் இத்தனையோ என்று கேளீர் என்று கொண்டு தான் சொல்ல பூக்க வார்த்தையை அவற்றுக்கு சொல்லி முடிக்கிறாள், அதனால தான் சொல்ல வார்த்தையை அவற்றுக்கு சொல்லி
கேளீரே, நீங்கள் கேளுங்கள். கேளீரேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்ககிட்ட போய் கேளுங்கள்னு அர்த்தம் இல்லை, நான் சொல்றதை கேளுங்கள் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். பிள்ளை போயிருக்கிற பார்த்தா அப்படி இருக்கு, நான் சொல்ற வார்த்தையை நீங்கள் கேளுங்கள், காது கொடுத்து கேளுங்கள், தமரோடு அங்கு உறைவார்க்கு தக்கிலமே அப்படிங்கிறது. இதை போய் அவங்ககிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா பிள்ளான் சாய்க்கிற பார்த்தா பரிஜனங்களுமா இருந்த இருப்பை காங்கைக்கு நான் ஆழ்கையா இழந்து போவோம் எத்தனையோ என்று கேளீர், என்று கேளுங்கள், என்று கொண்டு. அப்படி இப்ப கேளீரேங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் வரும் போல இருக்கு. என்று கேளீர்னா அவங்ககிட்ட போய் கேளுங்கள் அப்படின்னு அர்த்தம். முதல்ல அவருக்கு சொல்லும் வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னு இருக்கிறத பார்த்தா எந்த அர்த்தம் வரும் போல. ஆக தாமும் தம் பரிஞ்சனங்களுமா இழந்திருக்கிற அழகை அனுபவிக்கைக்கு நான் அருகே இல்லனோ என்று நீங்கள் கேட்க வேணும் தான் ஹரிக்கிற. அதனால கேளீரணும் அவங்ககிட்ட போய் கேட்கணும் தான் பிரதான அர்த்தம். அந்த அர்த்தத்தையே வச்சுப்போம் அவங்க. அப்படியாக அந்த குருகுகள்கிட்ட பிரார்த்திக்கிறார் என்று அவற்றுக்கு சொல்லி முடிக்கிறாள். தக்கிலமே கேளீர்கள் தடம் புனல்வாய் இறைதேறும் கொக்கினங்கள் குறுகினங்கள் குளிர்மூழி களத்துறையும் செக்கமல தளர் போலும் கண்கைகால் செங்கனிவாய் அக்கமலத்து இலை போலும் திருமேனி அடிகளுக்கே அப்படின்னு. அதாவது எம்பெருமானை பார்ப்பதற்கு நான் அருகே இல்லைன்னு இருக்கட்டும், ஏன்னா எம்பெருமான் ரொம்ப உயர்ந்தவன், ரொம்ப ஆச்சரியமானவன், நித்திய சூரியநாயகன் எத்தனையோ இருக்கு, அவனை பார்ப்பதற்கான தகுதி எனக்கு இல்லைங்கிறது இருக்கட்டும், ஆனால் அவனுடைய அழகியும் பார்க்கக்கூடிய தகுதி எனக்கு கிடையாதான். அந்த அழகியாவது அவனை பார்க்க வேண்டாம், அவனுடைய திவ்ய திருமேனிகளை, சுந்தரமான திருமேனி, அந்த திருமேனியை பார்ப்பது கூட எம்பெருமானை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப நிறைய வேதாந்தங்கள்லாம் படிச்சிருக்கணும், ஏன்னா அவனுடைய சுரூபங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது அவன் பராத்பரன்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவனுடைய அழகை பார்க்கணும்னு வச்சுக்கோ, அதுக்கு அனுபவிக்க தெரிஞ்சா போருமே, வேற எதுவும் வேண்டாமே. அது கூட எங்களுக்கு அனுபவிக்க கூடவா எங்களுக்கு தெரியாது, அதனால அவனுடைய அழகை பார்த்து அனுபவிப்பதற்கு கூட நாங்கள் யோகியம் இல்லையா அப்படிங்கிற விடயத்தை கேளுங்கள் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய சாரம். அதை பிள்ளான் சாதிக்கிறார். தன்னை காண்கைக்கு நான் அருக என்றியே அவ்வழகையும் காணப்பெறாதே இழந்து போவோம் இத்தனையோ என்று கேளி என்கிறாள். அவனை பார்ப்பதற்கு நான் அருகே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருக்கட்டும் பரவாயில்ல. அவ்வழகையும் அவனுடைய அழகையும் காண்பிக்க வேணாமா, பார்க்க வேணாமா, அது பார்க்கறது கூட எனக்கு யோகியதை இல்லை அப்படின்னு அர்த்தம். அழகுன்னா அவனுடைய திருமையினை அழகு அப்படின்னு அர்த்தம். இங்க அழகையும்னு உம்னு ஒண்ணு போட்டிருக்க, அதுக்கு பரிஜன சோபையும் அப்படின்னு சாட்சாசமயம் அர்த்தம் பண்றேன். அவன் அவனுடைய அழகையும் பார்க்கணும், அவன் இருக்கக்கூடிய இருப்பு, அவன் பரிஜனங்களோட இருக்கான் போன பாட்டுல சொன்னார் இல்லையோ. அப்ப தமரோடு அங்கு உறைவார்க்கு அப்படின்னு எம்பெருமானா அப்படி நித்திய சிவரிகளோட கூட ஆச்சரியமா இருக்கான் அப்படின்னா, இல்ல எந்த ஊர்ல போனாலும் பரிஜனங்களோட தானே எம்பெருமான் இருக்கான், அதனால அந்த பரிஜனங்களோடு கூடியும் நாம் பார்க்கணும், அதை பார்க்கக்கூடாது, அதை பார்த்து அனுபவிக்கணும். அந்த பார்த்து அனுபவிப்பதற்கு அந்த ரசம் தெரிஞ்சா போருமே, இது கொண்டு வேதாந்த அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமே. அப்போ அவருடைய அவ்வழகை நாம் அனுபவிக்கைக்கு யோகியர் அல்லோமோ என்று நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு இதுக்குடைய தாற்பயம், இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். அப்புறம் இந்த பாசுரத்தினுடைய ஒவ்வொரு பதத்துக்கு அர்த்தம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். தக்கிலமே, தக்கிலமே நாங்கள் தகுந்தவர்கள் இல்லையா, கேளீர்கள் தடம் புனல்வாய் இறை தேரும் கொக்கி நங்கள். தடம் புனல்வா ரொம்ப பெரிய தடாகம், தடம்னா தடாகம், அந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய ஜலம், அந்த ஜலத்திலே இறை தேடும் கொக்கினங்கள் குறுகினங்கள் அப்படின்னு. கொக்கு குறுகுன்னு ரெண்டு இருக்கு இல்லையா, கொக்குனா பகம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. அப்போ கொக்கு கொக்கினங்கள் குறுகினங்கள் எல்லாம் கும்பல் கும்பலா இருக்கும், ஒரு கொக்கு ஒரு குறுகு இல்ல, கொக்கு இனங்கள் குறுகு இனங்கள், ஏன்னா அதெல்லாம் கூட்டமா தான் இருக்கும், எல்லாம் 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 பரிசரத்தோடு கூட மொத்தமும் இருக்கு, என்னை மாதிரி கிடையாது, அதது பரிசரத்தோட அதது குடும்பத்தோடு கூட அதது ஆனந்தமாக இருக்கு, அதது தூத்து போறதுக்கு ஏத்த மாதிரி கும்பலா இருக்கு, எல்லாம் கும்பலா தான் போகும் பட்சிகள்லாம். ஆனால் நீங்கள் கும்பலை அப்படியே தூத்து போங்க பரவ, ஆகாசத்தில் பார்த்தோம்னா வெள்ளை பறவைகள்லாம் பறக்கும் போது பார்த்தோன்னா அது அழகாக பறக்கும், அது பார்த்தா யூனிஃபார்மாக பறக்கும், அதுவே என்ன இருக்கும். அந்த மாதிரி கொக்கிய நங்கள் குறுகி நங்கள் என் அபினிவேச அனுகுணமாக தூத்து போகைக்கு திரள் திரளாக காணப்பெற்றேனே அப்படின்னு சொல்றார் சாக்கா சுவாமி. எனக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் தூத்து போகிறதுக்கு கும்பல் கும்பலாக இருக்குங்களே அப்படின்னு. குளிர்மூழி களத்துறையும், குளிர்னா சீதளமான, குளிர்ந்ததான திருமூழிக்களம், என்னுடைய தாபத்தை போக்கடிக்க கூடியதான திருமூழிக்களம். குளிர்மூழி களத்துறையும் செக்கமல தளர் போலும் கண்கைகள் செங்கனிவாயே, செங்கமலத்து பூ இருக்கு இல்லையா,
மலர்ந்த தாமரைப்பூ, சிவந்த தாமரைப்பூ. அதே போல கண், கை, கால் எல்லாம் விபிமானத்தில் இருக்கான். செந்தாமரையுடைய புஷ்பத்துக்கு சதிருசமான செக்கமல தளர் போலும் செங்கனிவாய் செக்கமல தளர் போலும் அப்படி இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய கண், கை, கால். கண், கை, கால் எல்லாம். அப்புறம் செங்கனிவாய், அவனுடைய வாயானது சிவங்கனி, சிவந்த பிம்ப பலம் போலே வாய் இருக்கு. அக்கமலத்து இலை போலும் திருமேனி, அந்த தாமரைப்பூனுடைய இலை இருக்கு இல்லையா, அந்த இலை போல திருமேனி இருக்கான். தாமரைப்பூக்கு அந்த இலையில இருந்தா தான் அழகா இருக்கும். இலைங்கிறது கொஞ்சம் பச்சை நிறத்துல கரும் பச்சை இலை இலை இருக்கும். அந்த இலையிலே செந்தாமரை இருக்க மாதிரி அவனுடைய திருமேனி கரும் பச்சையா இருக்க, அதுல செந்தாமரை பூ மாதிரி அவனுடைய கை கைகால்லாம் இருக்கான். அப்போ செக்கமல இப்ப இரண்டும் இதுக்கும் குளிர்ச்சி வேற இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த இலைக்கு அப்படின்னா அந்த திவ்ய அவயவங்களுக்கு பரபாகமாம்படி சாமலமான திருமேனியை உடையவன் எப்படியானா தாமரை பூக்கு இலை அழகும், அந்த மாதிரி எம்பெருமானுடைய கண் கை காங்கிற தாமரை பூக்கு அவனுடைய திருமேனி அழகு சேர்க்கிறது. இதுக்கு அது அழகு சேர்க்கிறது, இப்ப பரஸ்பரம் அழகு சேர்க்கும்படியாக செக்கமல தளர் போலும் கண் கைகால் செங்கனி வாய் அக்கமலத்து இலை போலும் திருமேனி அடிகளுக்கே, அப்படிப்பட்ட திருமேனியுடைய அடிகள்னா சுவாமி, அந்த சுவாமிக்கே அடிகள்னா சுவாமி அப்படின்னு இருக்கு. அந்த சுவாமிக்கு, அந்த சுவாமியை சேவிக்கிறதுக்கு எனக்கு பாக்கியம் இல்லாட்டா கூட அவன் அழகை சேவிப்பதற்கு கூட நான் யோகியதை இல்லையா அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இங்க பிள்ளான் சாதித்தார் அப்படின்னு பார்த்தோம். திருமூழி களத்துறையும் செக்கமல என் விரகதாவும் போய்க்கு, அதாவது குளிர்மூழி களத்துறைன்னு சொல்ல முடியினாலே நான் அந்த ஊர்ல போனாலே என்னுடைய விரக தாபங்கள்லாம் போகுமே, அந்த பெருமான் தானே தாபத்தை போக்குபவன், அங்கே இருப்பவர்களுக்கு அந்த தாபத்தை போக்கிக் கொண்டு அவர்களுக்கு அருள் செய்கிறானே, எனக்கு அருள் செய்யவில்லையே நட்டம். தக்கிலமே கேளீர்கள் தடம்புணல் வாய் இறைவேறும் கொக்கினங்கால் குறுகினங்கால் குளிர்மூழி களத்துறையும் செக்கமல தளர் போலும் கண் கைகால் செங்கனி வாய் அக்கமலத்து இலை போலும் திருமேனி அடிகளுக்கே ரம்யத்வா ஸ்ரீ துளசியா சிறிதஜன சகிதத்வேன பத்மாட்சதாயாக சுவாமித்வாது தற்பரஞ்சோதிரிதி கதனதா ஸ்ரீதரத்வாதி கீர்த்தியா புஷ்பசியாமத்வபூம்னா ரதசரணமுக ஸ்வாயுதத்வாத்யுதந்தைஹி சௌரேஹே தீமான் சதாரிஹி கடகமுக சுவிஸ்ரம்பணீயத்வமாக. சௌந்தரியத்தை முன்னிட்டு கொண்டுன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி மொத்தமும் சௌந்தரியம்தான் இதுல இருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல காமிக்கிற, அந்த சௌந்தரியத்தை முன்னிட்டு கொண்டு ஆழ்வார் தூதம் அனுப்புகிறார். அதனுடைய தாற்பயம் கடகமுக சுவிசம்பனியம், ஆச்சாரியர்கள் முகத்தினாலே எம்பெருமானை நாம் நம்ப முடியும். சாட்சாத்தா எம்பெருமான் வரானோ இல்லையோ அவனை அடைய முடியுமோ முடியாதோ, ஆனால் ஆச்சாரியர்கள் முகத்தாலே அவனை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுகிறார். ரம்யத்வாது ஸ்ரீ துளசியா, ஸ்ரீ துளசியினாலே ரம்யமாக இருக்கக்கூடியவன், அழகாக இருக்கக்கூடியவன். முதல்ல கொக்கா கொங்கார் பூந்துழாய் முடி அப்படின்னு சொன்னார் இல்லையா, திருத்துழாய் மாலை ரொம்ப வாசனையோடு கூட இருக்கக்கூடிய திருத்துழாய் மாலையை உடையவன், திருத்துழாய் முடியை உடையவன், அது அவனுடைய அழகை சொல்லுகிறது. இவன் திருத்துழாயே அவன் திருமேனிக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு திவ்ய ஆபரணம் போல அது. அதனால ரம்யத்வாது ஸ்ரீ துளசியா, துளசிக்கு ஸ்ரீன்னு வேற போட்டிருக்கேன், ஏன்னா அவர் ஆச்சரியமான துளசின்னு சொல்றத தவிர ஸ்ரீ துளசின்னு சொல்லும் போல தமிழ்ல திருத்துழாய்ன்னு தானே சொல்றோம், திருத்துழாய் தாரார் நறுமாலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ரீன்னு சேர்த்து சொன்னா விசேஷம். ரம்யத்வாது ஸ்ரீ துளசியா, ஏன்னா அவர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவர் துளசிங்கிறவர். இரண்டாவது பாசுரம் ஸ்ரீதஜன சகிதத்வேன, ஆசிரியர்களோடு சேர்ந்து இருக்கிறவன், வெறும் அழகு பெருமாளுக்கு மாத்திரம் இருக்க அழகுல, பத்து பேரோட சேர்ந்து இருந்த ஒரு அழகு இல்லையா. அப்ப வைகுண்டே ஒரே லோகே ஸ்ரீயா சார்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரசிந்தியாத்மா பக்தர் பாகவதை சக, பக்தர்களோட பாகவதர்களோட கூட தான் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கான். ஸ்ரீவைகுண்டத்திலே பெரியவா தனியா இருக்காங்கிறது கிடையாது, இங்கே முக்தர்களாகி போறவர்கள் தாங்கிறது கிடையாது, அங்கேயே ஏற்கனவே நிறைய பேரோட தான் இருக்கான். அதாவது அனாதியாக அனாதியாக ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க எம்பெருமான் அப்படி அனாதியான பக்தர்களோட கூட தான் இருக்கான். நித்திய சூரியன் அவனை போலவே தான் அனாதியா இருக்கான். சிறிதஜன சகிதத்வேன, சிறிதஜனங்களோடு கூட தமரோடு அங்கு உறைவார்க்கு அப்படின்னு இரண்டாவது பாட்டில் சொன்னார் இல்லையா. நான் யாரும் சேவிக்கணும்னா வெறும் பெருமாளுடைய ஒரு அழகை மாத்திரம் சேவிக்கணும் இல்லை, நான் தமரோடு அங்கு உறைவார்க்கு தக்கிலமே கேளீரே இன்னும் சொல்ல போனா இரண்டாவது பாட்டில
அந்த எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை சொல்றதை காட்டிலும் அவர் தமரோடு உறைவார் பாகவதரோடு சேர்ந்திருக்காருங்கிறதான் சொல்றார். மூணாவது பாசுரத்துல வரும்போதுதான் செக்கமல தளர் போலும் கந்தைகள் செங்கனி வாய்னவனுடைய சௌந்தரியத்தை சொல்ற. அதனால இரண்டாவது பாசுரத்தை அதை எடுத்துக்கலாம். மூணாவது பத்மாட்சதாயாக, பத்மாட்சனாக தாமரை கண்ணனாக இருக்கிற அப்படின்னாலே கண் கை கால் எல்லாம் சொல்லச்சு சுருக்கமாக தாமரை கண்ணு சொல்லிருக்க இங்க. ஆக இந்த மாதிரி எம்பெருமானுடைய சௌந்தரியத்திலே ஈடுபட்டு அப்படிப்பட்ட எம்பெருமான் ஆச்சாரியர்கள் மூலமாக அடையப்படத்தக்கவன், ஆச்சாரியர்கள் மூலமாக நம்பத்தக்கவன் அப்படிங்கிற விடயத்தை சொல்ற. சௌரேர் தீவான் சட்டாரிஹி கடகமுக சுவிசிரம்பனீயத்வமாக ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.